பிரச்சாரம் மாலை 7 மணியுடன் நிறைவடைந்தது. போட்டியிடும் தொகுதிகளில் இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்ட கட்சித் தலைவர்கள். மாநிலம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை தீவிரம். பல இடங்களில் பணம் பறிமுதல், பல்வேறு கட்சியினர் மீது வழக்கு பதிவு. தமிழகத்தில் இதுவரை 412 கோடிக்கு பணம் பரிசுப் பொருட்கள் பறிமுதல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 327 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை. மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் எம்கே அகர்வால் தகவல். தேவாலயங்களில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்டம். சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 22 பேர் வீரமரணம் அடைந்தனர். இந்தியாவில் கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் முக்கிய அரசு அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் கொரோனா 2வது அலை இந்த மாத மத்தியில் உச்சத்தை தொட்டு மே மாத இறுதி வரை நீடிக்கும் என விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். இந்தோனேஷியாவின் கிழக்கு புளோரஸ் ரீஜன்சி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 44 பேர் உயிரிழந்தனர். உத்தரகாண்ட் மாநிலத்தின் வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் பல வன விலங்குகள் உயிரிழந்தன. ஆஸ்திரேலிய மகளிர் அணி ஒருநாள் கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக 22 போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் மாலை 7 மணியுடன் நிறைவடைந்தது. முன்னதாக தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டனர். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் செய்து மக்களிடம் வாக்கு சேகரித்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் கொளத்தூரில் பரப்புரை மேற்கொண்டார். தொடர்ந்து வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் பாரிவேந்தர் இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்டார். கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரத்தின் போது அதிமுக திமுக மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் போட்டியிடும் திருவொற்றியூர் தொகுதியில் மக்களிடம் வாக்கு சேகரித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சென்னையில் திறந்த வாகனத்தில் நின்றபடி பிரச்சாரம் செய்தார். தாராபுரம் தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எல் முருகன் அங்கு இறுதிக்கட்ட பிரச்சாரம் செய்தார். தமிழகத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் இதுவரை ரூபாய் 412 கோடிக்கு பணம் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சென்னையில் நிருபர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு தமிழகத்தில் கடந்த 3 நாட்களில் அதிக அளவில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் இன்று ராணிப்பேட்டையில் உள்ள ஒரு வீட்டில் ஆவணங்கள் இன்றி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 91.56 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் பொருட்களுக்கு உரிய ஆவணங்கள் வைத்திருந்தால் தேர்தலுக்கு பிறகு திருப்பித் தரப்படும். நாளை மாலைக்குள் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்களும் அனைத்து ஓட்டுச்சாவடிகளுக்கும் அனுப்பப்பட்டுவிடும். வாக்குச்சாவடிகளில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சென்னையில் 327 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் சென்னையில் வாக்குகள் எண்ணும் மையங்களான லயோலா கல்லூரி, ராணி மேரி கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய இடங்களுக்கு சென்று பாதுகாப்பு கட்டமைப்புகளை சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் மற்றும் மாநகர ஆணையர் பிரகாஷ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மகேஷ்குமார் அகர்வால், சென்னையில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் 23,500 போலீசார், 18 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் என்றும், வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்படும் என்றும் தெரிவித்தார். வாக்குச்சாவடியில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் பூத்கள் இருக்க வேண்டும் என கூறிய அவர், சென்னையில் 327 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை, 10 மையங்கள் மிகவும் பதற்றமானவை என்று குறிப்பிட்டார். கும்பகோணம் சோழபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், திமுக தலைவர் ஸ்டாலின் வாயை திறந்தால் பொய் மட்டுமே பேசுகிறார் என்றும், நீட் தேர்வு, மீத்தேன் ஆகிய திட்டங்களை தமிழகத்தில் கொண்டுவர கையெழுத்திட்டது ஸ்டாலின் தான் என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போது அவற்றை தடுக்க போராடுவேன் என கூறி மக்களை ஏமாற்றுவதாக குறிப்பிட்டார். தமிழக முதல்வரையும் அவரது தாயையும் கொச்சைப்படுத்தி பேசிய திமுக எம்பி ஆர் ராசா மீது ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி காங்கிரஸ் அரசை பாரதிய ஜனதாவால் அடிப்பணிய வைக்க முடியாது என்பதற்காக அரசை கவிழ்த்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் பணம் கொடுப்பவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி நம் உரிமையின் விலை மதிப்பை உணர்ந்து மக்கள் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் இன்று அதிகாலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அப்போது இயேசு உயிர்த்தெழுந்த நிகழ்வுகள் மெய்க்கு நிகராக வடிவமைக்கப்பட்டு அரங்கேற்றப்பட்டன. சிறப்பு பிரார்த்தனையில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதேபோல சென்னை சாந்தும் பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ராணிப்பேட்டை அதிமுக வேட்பாளர் வீட்டில் உரிய ஆவணமின்றி இருந்த 91,67,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக வானம்பாடி பகுதியைச் சேர்ந்த எஸ் எம் சுகுமார் போட்டியிடுகிறார். இவரின் வீட்டின் அருகே வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் அவருக்கு சொந்தமான வானம்பாடி சொகுசு பங்களாவில் சோதனையிட்டனர். அப்போது அங்கு உரிய ஆவணமின்றி வைக்கப்பட்டிருந்த 91,67,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சார் ஆட்சியர் ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வேட்பாளர் எஸ் எம் சுகுமார் மற்றும் அவருடைய மகன் கோபி ஆகியோர் மீது 323, 342 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தலில் வாக்களிக்க மக்கள் சொந்த ஊர் செல்ல தமிழக அரசு இயக்கிய சிறப்பு பேருந்துகளில் இதுவரை 3,23,000 பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னையில் இருந்து இன்று மற்றும் நாளையும் 5 மையங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 3 நாட்களில் 7,819 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இங்கே ஒசூரில் பெரிய ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரொம்ப வேஸ்ட் ஏரியா ப்ளஸ் பாப்புலேஷன் டென்ஸாக இருக்காங்க. ஆனால் இந்த பொழுதுபோக்கு அம்சம்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை ஒசூரில். பெங்களூருக்கு இப்போ வேலைக்கு போயிடுவாரு நிறைய பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் பஸ் வசதி கூட அதிகமாக இல்லை. அதனால் மெட்ரோ ட்ரெயின் வந்து பொம்மசந்தர் வரைக்கும் வந்துட்டு இருக்குது. அந்த பொம்மசந்தர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் ஒசூருக்கு வந்து கொண்டு வந்தால் போதும் எங்களுக்கு.
இந்த மக்களுக்கு வந்து பொதுவாக வந்து வெளியில் எங்கேயாவது போகணும்னா கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா பஸ் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் தாலுக்கா ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் ஆட்டோ மூலியமாக அதை கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக வந்துடலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ராமநாயக்கன் ஏரி ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி பார்க்கு மெயின்டைன் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அது எல்லாமே போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போது எதுவுமே அதை பராமரிக்கவே இல்லை. நம்ம ஊருக்கு இந்த நல்ல வசதி இல்லாமல், நல்ல ஒளி இல்லாமல், ரோடு இல்லாமல், நம்ம மஷானத்தில் வந்து போகிறதுக்கு ஒளி இல்லாமல் பப்ளிக்கு நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து செய்யணும்னு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை என்பது இன்றைக்கு தலைவிரித்து ஆடு கொண்டிருக்கின்றது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக ஒசூர் மற்றும் சுற்றில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு இதுவரைக்கும் எட்டவே இல்லை என்று சொல்லலாம். அதே போல் குடியிருப்பு பகுதிகளில் சாலை வசதிகள் இதுவரைக்கும் மேம்பாடு செய்து தரவில்லை. இதனால் மக்கள் இரவு நேரங்களில் செல்வது சிரமமாக உள்ளது, தொழிற்சாலைகளுக்கு செல்வது சிரமமாக இருக்கிறது. அதே போல் கழிவுநீர் கால்வாய்கள் கூட இன்னும் முழுமை பெறாத ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒசூரை பொறுத்தவரை. அதுவும் இல்லாமல் ஒகேனக்கல் தண்ணி விட்டு ராமநாயக ஏரியும் போட்டிங்கெல்லாம் விட்டு ஒரு நல்ல சுற்றுலாத்தரம் மாதிரி ஏற்படுத்தலான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஃபஸ்ட்டு அந்த தூர் வாடுறதோட சரி அது பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணவும் கிடையாது. அப்புறம் மலை கோயில் இருக்குது, அதுவும் மெயின்டைன் கோயில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்களா, அது பக்கத்தில் பார்க்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது ப்ரைவேட் கூடுறேன்னு சொன்னாங்க, அதுவும் மெயின்டைன் பண்ணவே இல்லை. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு மேலே போக முடியாத அளவுக்கு இப்போது செயின் பறிக்கிறது பர்ஸ் அடிக்கிறதுன்ற அதுவும் 2-3 இது ராபர்ட்லாம் நடந்துருச்சு அங்கேயும். பைக் ரேசிங்கில் அசத்தும் கோவை வீரர் தேர்தல் விழிப்புணர்வுக்காக 12 கிலோ கேக் தயாரிப்பு. கோவையைச் சேர்ந்தவர் தருண்குமார் படித்துக் கொண்டே CRA மோட்டார் ஸ்போர்ட்ஸ் எனும் பயிற்சி மையத்தை நடத்தி வருகிறார். இவர் கோவையில் உள்ள தேசிய அளவில் பிரபலமான கரி மோட்டார் ஸ்பீடுவேயின் ஒரு சுற்றை தனது 300cc அதிவேக பைக்கில் 1 நிமிடம் 23 நொடிகளில் கடந்து சாதனை புரிந்துள்ளார். இவரது இந்த சாதனையை டெல்லியிலிருந்து வந்த இந்தியன் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தின் தீர்ப்பாளர் வினோத்குமார் கண்காணித்து சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பிரபலமான பேக்கரி ஒன்றில் உணவு பாதுகாப்பு அறை அறிவுறுத்தலின் பேரில் 12 கிலோவில் கேக் தயாரிக்கப்பட்டு அதில் 100% ஓட்டு நமது கடமை என்ற வாசகம் பொருத்தி கடையில் பார்வைக்காக வைத்துள்ளனர். இதனால் அங்கு வரும் பொதுமக்களுக்கு வாக்களிக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த கேக் வைக்கப்பட்டுள்ளது. இதனை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்து ரசித்துவிட்டு செல்கின்றனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் செவ்வாய்க்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு அண்டை மாநிலமான கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்கள் தங்களின் எல்லையோர மதுபான கடைகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளது. ஓசூர் சட்டமன்ற தொகுதியை ஒட்டியுள்ள கர்நாடகா மாநிலத்தின் அத்திப்பள்ளியில் தொடங்கி சந்தாபுரம் வரை 100க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் 3 நாட்களுக்கு மூடியிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனுஷ்கோடியில் சட்டவிரோதமாக ஊடுருவிய 2 நபர்களை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி அரிசல் முனைப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் அவர்களை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் இருவரும் இலங்கை மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதாப் நாகேஷ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மூமலூரை அடுத்த கருப்பூரில்
சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் ஓமலூர், சேலம் தெற்கு, சேலம் மேற்கு ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் ஒரு மாத காலத்திற்கு தேவையான பாதுகாப்புகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் வாக்கு எண்ணும் மையங்களில் அரசியல் கட்சி முகவர்கள் அமர வைப்பது குறித்தும் குடிநீர், கழிப்பிடம் ஆகிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் வாக்குப்பெட்டி பாதுகாப்பு அறை, வாக்கு எண்ணிக்கை மையம், தபால் வாக்கு எண்ணிக்கை மையம், அந்தந்த மையங்களில் குடிநீர் வசதி, மின்சார வசதி, சாய்வு தளம், வாகன நிறுத்தும் இடம் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தார். தூத்துக்குடியில் உள்ள வாக்கு எண்ணும் மையமான அரசு பொறியியல் கல்லூரியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பெற்று பாதுகாப்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையை பாதுகாக்கும் பணியை மத்திய ஆயுதப்படை காவலர்கள் மேற்கொள்வார்கள் எனவும், அந்த அறை முழுமையாக சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் வாக்கு எண்ணும் மையம் முழுமையாக 75 மேற்பட்ட சிசிடிவி கேமரா மூலமாக 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா 6 தொகுதிக்கும் 6 தனி வழி, அந்த 6 தனி வழி மட்டும் இல்லாமல் ரிசீவ் பண்ற இடத்துல வந்து இவிஎம்ஸ் ரிசீவ் பண்றது, அதுல வந்து எவ்வளவு போல்ஸ் ஆயிருக்குங்கிறத செக் பண்ணி திரும்பவும் வந்து ஸ்ட்ராங் ரூம்ல கொண்டு போய் வச்சு அதை சீல் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கைகளை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூமையும் சீல் பண்ண பிறகு 3 அடுக்கு சுற்றுல வந்து செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம். அதாவது உள்ளடுக்கு, நடுவடுக்கு அண்ட் வெறி அடுக்கு. உள்ளடுக்கு ஃபுல்லா வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ் சிஏபிஎஃப் நமக்கு ஏற்கனவே வந்து 9 கம்பெனிஸ் வந்திருக்காங்க, பிஎஸ்எஃப் கம்பெனிஸ். ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி லோக்கல் போலீஸ் இல்லாமல் இன்னர் டயரில் வந்து ஒன்லி சிஏபிஎஃப் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூமும் சீல் பண்ண பிறகு அந்த ஸ்ட்ராங் ரூமில் அந்த கதவுக்கு நேராக நாம் வந்து சிசிடிவி கேமரா வச்சு அந்த சிசிடிவி கேமராட ஃபுட்டேஜை வந்து வெளியில் தெரிகிற மாதிரி, லைவாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வர்த்தக சங்கம் சார்பில் சட்டமன்ற தேர்தல் பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினருக்கு கொரோனா பாதிப்பு உபகரணங்களான முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினிகள் வழங்கப்பட்டது. செஞ்சி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செஞ்சி வர்த்தக சங்கத்தின் சார்பாக முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினியை செஞ்சி காவல் கண்காணிப்பாளர் இளங்கோவனிடம் வழங்கப்பட்டது. கோவையில் வாக்குக்கு பணம் கொடுத்ததை செல்போனில் படம் பிடித்து அதிகாரிகளுக்கு புகார் அளித்த வாக்காளருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை கிணத்துக்கடவு தொகுதியில் வாக்காளர் ஒருவர் தனக்கு பணம் கொடுக்க முயற்சித்த கட்சிக்காரர்களை செல்போனில் படம் பிடித்து தேர்தல் அதிகாரிகளுக்கு புகார் அனுப்பியுள்ளார். இதையடுத்து அந்த நபரை பாஜகவைச் சேர்ந்த ஆனந்தன் வீடியோவை அழிக்க சொல்லி மிரட்டியுள்ளார். இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து அதிமுக, பாஜகவைச் சேர்ந்த 6 பேர் மீது கொலை மிரட்டல் வழக்கு பதிந்து 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்தவர்களிடமிருந்து 47,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். விருதுநகர் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அப்பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சொக்கலிங்கம் என்பவர் அப்பகுதியில் 47,000 ரூபாய் பணம் மற்றும் வாக்காளர் பட்டியலுடன் தன் வசம் வைத்துக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் ரஹ்மத் நிஷா அவரை ஆதரித்து இருசக்கர வாகனத்தில் நாம் தமிழர் கட்சியின் கொடியுடன் பேரணியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதற்கு தடை விதித்து அறிவுறுத்திய போலீசார் அவர்களை திரும்பி செல்ல கேட்டுக் கொண்டனர். மேலும் அந்த அறிவுறுத்தலை மீறிய மாரிமுத்து, மூவேந்திரன் ஆகிய இருவரை பேரையூர் காவல் நிலையத்திற்கு பிடித்துக் கொண்டு சென்றனர். இதையடுத்து ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மற்றும் தொண்டர்கள் பேரையூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் பேச்சுவார்த்தை நடத்தி இருசக்கர வாகனத்தில் பேரணி செல்ல மாட்டோம் என்று எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்த பின்னர் காவல்துறையினர் 2 பேர்களை விடுவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு சாலையில் உள்ள வெள்ளாளப்பாளையம் பிரிவு அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்து கொண்டிருந்த காரை பறக்கும் படையினர் திடீரென நிறுத்தும்படி சைகை செய்துள்ளனர்.
இதையடுத்து வாகனத்தை நிறுத்தும் போது அடுத்து வந்த கார் எதிர்பாராத விதமாக முன்னாடி சென்ற வாகனத்தில் மோதியுள்ளது. இந்த விபத்தால் பின்னால் வந்த காரில் இருந்த இரண்டு பெண்களுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து இரண்டு பெண்களையும் கோபிசெட்டிப்பாளையம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் காரை ஓட்டி வந்த நபர் காவலர் திடீரென வாகனத்தை நிறுத்தியதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் சிறிது நேரம் அவ்விடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் ஒன்றிய மாணவரணி செயலாளர் மணி போட்டியிடுகிறார். இவர் தன் மீதான குற்ற வழக்குகளை மறைத்துவிட்டதாக காங்கிரஸ் வேட்பாளர் தரப்பில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் அவரது சொந்த ஊரைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு முழுமையாக குடிநீர் வசதி செய்யப்படவில்லை என்று கூறி சமூக வலைதளங்களில் வீடியோ பரவியது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக தரப்பில் இதுபோன்ற வீடியோ பரப்பப்படுவதாக பெரியேரிப்பட்டி கிராம மக்கள் மாரியம்மன் கோவில் திடலில் ஒன்று திரண்டு அதிமுக வேட்பாளர் மணி வெற்றி பெறும் வாய்ப்பு உருவாகியுள்ளதால் திமுக தரப்பில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சமூக வலைதளங்களில் தேவையற்ற அவதூறு பரப்பி வருவதாக தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் மாவட்டமா தெரியாது. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுது சார், எல்லாம் பிரித்து 12 மாவட்டம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மாவட்டம் வேணும். வேணும் ஏற்கனவே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 மாவட்டம் இருக்கும். நமக்கு தெரிலங்க 240 மாவட்டம் இருக்குமா? அதெல்லாம் ரொம்ப டீப்பாக வந்து எனக்கு தெரியும். 28-30 நினைக்கிறேன். அதான் அதெல்லாம் பேசிக்கிறாங்க, அதான் கேட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் தெரியும், திருவள்ளூர் மாவட்டம் தெரியும். அது நான் படிக்கும்போது 16 இருந்தது, இப்போ வந்து மொத்தம் 33 36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லுது. மாவட்டம் 36 சம்திங். ஃபஸ்ட்டு ஒரு 32 இஞ்சி, இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க, மொத்தம் 37 மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரமடக்கி கிராமத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றம், நமது ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்ற வாசகங்கள் பொருந்திய சுவரொட்டிகளை தயார் செய்து மரமடக்கி கடைத்தெரு, குளம், கோவில், வீடுகளில் ஒட்டியுள்ளனர். ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த ஊர் இளைஞர்கள் முற்போக்கு சிந்தனையோடு பல்வேறு விழிப்புணர்வு முயற்சிகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. சுவரொட்டிகளை ஒட்டுவது மட்டுமல்லாமல் வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களிடம் ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்ற விழிப்புணர்வை இந்த கிராம இளைஞர்கள் ஏற்படுத்தி வருகின்றனர். சென்னையை அடுத்த பெருங்காலத்தூர் பேருந்து நிலையத்தில் 100% வாக்களிக்க வேண்டி இளைஞர் ஒருவர் நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் என்பவர் சினிமாவில் வருவது போல் தலை இல்லாதது போல வேடமணிந்து பேருந்து நிலையத்தில் உள்ளவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முறைகேடாக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1500 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ள நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கம்மாப்பட்டி பகுதியில் ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1500 மதுபாட்டில்களை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சுகாதாரத்துறை சார்பாக மருத்துவ குழுவினர் பேருந்து நிறுத்துமிடம், கடைத்தெரு உள்ளிட்ட மக்கள் அதிகமாக வந்து செல்லும் பகுதிகளில் மாஸ்க் அணியாத பொதுமக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு மாஸ்க் வழங்குவதோடு கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தி வருகின்றனர்.
மாஸ்க் அணிவது அவசியம் குறித்தும் பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்திலிருந்து ஸ்ரீ முஷ்ணத்துக்கு பேருந்து ஒன்று பயணிகளுடன் சென்றுள்ளது. அப்போது பேருந்தை வழிமறித்த 10க்கும் மேற்பட்டோர் ஓட்டுநர் ராஜேஷை தாக்கி பேருந்தின் கண்ணாடியை உடைத்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஓட்டுநர் ராஜேஷுக்கும் இன்னொரு பேருந்து ஓட்டுநர் சேகர் என்பவருக்கும் பேருந்தை இயக்கும் நேரம் தொடர்பாக பிரச்சினை இருந்ததும் அதனால் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததும் தெரிய வந்துள்ளது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் கொலையுண்ட நபரின் பெயர் குமார் என்பதும் அவர் ஈரோட்டைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஒரு வீட்டில் உயர் மின்னழுத்தம் காரணமாக தீப்பற்றி எரிந்து அருகில் இருந்த வீட்டிலும் தீப்பற்றியது. தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக தீயணைப்பு வாகனம் வராததால் 2 வீடுகளும் முற்றிலுமாக எரிந்து நாசமாகின. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட சுமார் 79,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது.